ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நியூ டிசைர் BS6 ஹெட்லைட்டை பாருங்கள். இது VXI லோ மாடல், அதனால தான் நார்மல் எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க, இல்லைனா ப்ரொஜெக்டரில் வரும். பேட்ரி, ECM, இன்பில்ட் HSVS, ஆட்டோ ஷார்ட் ஃபங்க்ஷன், ரேடியேட்டர் கேப். இது எப்பயும் ஓப்பன் பண்ணக்கூடாது வண்டி ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது, ப்ரெஷர் ஓவராக இருக்கும். பேட்ரி எக்ஸைட் கம்பெனி, ECM, இதுதான் EGR வால்வ். இதுதான் இதுக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் வண்டியில் EGR வால்வ் இருக்காது, இப்போ EGR வால்வ் கொடுத்துருக்காங்க. ஃபோர் சிலிண்டர், டுவல் இன்ஜெக்டர். இன்ஜெக்டர் தெரியுதான்னு ஜூம் பண்ணி காமிக்கிறேருங்க. அடியில் இருக்குது தெரியுதா? அது ரெண்டு தான், ரெண்டு ரெண்டு இன்ஜெக்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு சிலிண்டருக்கும் ரெண்டு ரெண்டு இன்ஜெக்டர். ஃபஸ்ட்டெல்லாம் ஒன்று தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ டபுள் டபுள் கொடுக்குறாங்க. இது வைப்பர் டேங்க், விண்ட்ஷீல்டு வாஷ் பண்ணுறது. இது பிரேக் ஆயில், பிரேக் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பிரேக் ஃப்ளூயிட் அது. இது ஏர் ஃபில்டர் அசம்பிளி. இது நம்ம கிளஸ்டர். கிளஸ்டரில் என்னென்ன கொடுத்துருவாங்க? பேட்டரி லைட், ஆயிலு, எம்ஐ லேம்ப்பு, ஃபியூல் இண்டிகேஷன், பவர் ஸ்டேரிங், மோடு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, அப்பர்டு, லோவர்டு, சவுண்டு, மியூட் பண்ணுறது, ஃபார்வர்ட் பண்ணுறது. அப்படியே இருங்க, இது வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, கால் கட்டிங், ப்ளூடூத். அங்கே நாங்கள் அழுத்த அழுத்த அங்கே செட்டப் மாறுது, தெரியுதா? அவ்வளோதான். இது நார்மல் நார்மல்ன்றதுனால, VXI-ன்றதுனால நார்மல் செட்டு கொடுத்துருக்காங்க. சேனல் சேஞ்ச் பண்ணுறது. இப்போ ஆடியோ பார்ப்போம். ஆன் ஆஃப் சுவிட்ச், அது ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அது சேனல், ரேடியோ, மீடியா, செட்டப் அங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சவுண்டு, இது வந்து டியூன் பண்ணுறது. ட்ராக், நம்ம எஃப்எம் ஏதாச்சும் வேணுனாக்கா நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம், அதில் அப்பர்டு லோவர்டு அந்த மாதிரி டியூன் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஆஃபு, ஆனு, அழுத்தி பிடிச்சினாக்கா ஆஃப் ஆகிடுது, ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணாக்கா ஆன் ஆகும், அழுத்தி பிடிச்சா ஆஃப் ஆகும். ஓகே, ஏசி கிரில்லு, அசார்ட் சுவிட்ச், ஏசி சுவிட்சு, மோடு டைரக்ஷன், நம்ம எந்தெந்த இடத்துக்கு வேணும்னாலும் வச்சுக்கலாம். இது ஏசி ஆன் பண்ணுறது, ஏசி ஆன் பண்ணால் மட்டும் அந்த லைட் ஏறியும், ஏசி ஆன் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. இது நார்மல் மோடு, மழை டைமில் வந்து வேணால் ஹீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக இருக்குது. சார்ஜர் சாக்கெட்டு, யூஎஸ்பி அண்ட் ஆக்ஸ் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, பாட்டில் வேணாக்கா வச்சுக்கலாம். இது மேனுவல் கியர் பாக்ஸு, ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ். இது க்ளோ பாக்ஸ் பார்ப்பாங்க, இது க்ளோ பாக்ஸ். இந்த பக்கம் ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் லாக் வருது. இப்போ பவர் விண்டோ சுவிட்சை பார்ப்போம். ஆர்விஎம், ஓஆர்விஎம், அவுட் சைடு ரியர் வியூ மிரரு, அந்த மிரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஜாஸ்டிக், லாக்கு, அன்லாக்கு, டோர் லாச் வேலை செய்யுது பாருங்க. லாக் பண்ணும்போது, அன்லாக் பண்ணும்போது. இது வந்து கிளாஸு லாக் பண்ணுறது.
கிளாஸ் லாக் பண்ணாக்கா வேறு எந்த டோர்லேயும் வேலை செய்யாது. இது ஆட்டோ ஸ்டாப் ஃபங்க்ஷன். இது ஹெட்லைட் ஃபோக்கஸ் அட்ஜஸ்டரு, நம்ம வேணும்னாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டவுன்லேயும் மேலேயும் வச்சுக்கலாம். இது இன்ஜின் வந்து ஆட்டோ ஸ்டாப் ஃபங்க்ஷன். இது நம்ம இப்போ கிளச்சில் மறுபடியும் கால் வைக்கும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகும். நம்ம அது வேணும்னாக்கா ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை ஆன் பண்ணிக்கலாம். அதான் அதில் நம் பட்டன் அழுத்தினாக்கா ஆஃப் ஆகுதா, மறுபடியும் ஆன் பண்ணால் ஆன் ஆகும். இப்போ ஆஃப் ஆகிடுச்சு, இப்போது ஆட்டோ ஸ்டார்ட் நடக்கும். இது ஃபியூஸ் பாக்ஸ். இது இன்ஜின் ரூமில் இருக்கும். தேங்க்யூ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள்.